Vamos, papá. No, va, no, no, no. Yeah, look here, look here. ஸோ இது வந்து பார்ட் 3 காஷ்மீர் வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து குல்மார்க்கை கவர் பண்ணியிருக்கோம். குல்மார்க் இஸ் த வண்டர்ஃபுல் சிட்டி. நீங்கள் காஷ்மீரில் பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸில் வந்துட்டு குல்மார்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா கைண்ட் ஆஃப் ஷூட்டிங்ஸும் வந்துட்டு இங்கே தான் எடுப்பாங்க. ஸோ குல்மார்க்கை கவர் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட் பிளான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறோம். பிகாஸ் அந்த பிளான் நாங்கள் பண்ணலை. அந்த பிளான் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்தோம். பிகாஸ் குல்மார்க்கில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு மெயினான பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2. நிறைய யூடியூப் வீடியோஸில் வந்து அதை கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 கிளியராக வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபேஸ் 1னா என்ன, ஃபேஸ் 2னா என்னன்னு லாஸ்ட் வரைக்கும் நாங்கள் கன்ஃபியூஷனில் தான் போயிட்டே இருந்தோம். ஃபேஸ் 2 அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க சில பேர் வீடியோவில். பட் ஐ கம்ப்ளீட்லி உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன் இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் குல்மார்க்கில் பார்க்க வேண்டிய பிளேஸ் ரெண்டு பிளேஸ் தான். ஒன்று வந்து ஃபேஸ் 1, இன்னொன்று வந்து ஃபேஸ் 2. ஃபேஸ் 1க்கு போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கிற இடம் தான் இப்போ இந்த பிளேஸில் என் பையன் விளாண்டுட்டு இருக்க இடம். ஸோ அவர் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார். பெங்களூர்லேருந்து கிளம்பும் போதே ஐஸ் கட்டி எடுத்து நான் மம்மி மேலே போடுவேன், டேடி மேலே போடுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார். அதுதான் போனதுலேருந்து அவர் பண்ணிகிட்ருக்காரு. இதில் ஒன் திங் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் பேபியை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா பெட்டர் நீங்கள் 2 gloves 2 socks அந்த மாதிரி செட்டு, 2-3 gloves set வந்து வாங்கிட்டு போயிருங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து தெரியாது எப்போ க்ளவுஸ் கையிலேருந்து கரண்ட் விழுகுதுன்னு சொல்லிட்டு. அங்கே வந்து உங்களுக்கு ப்ராப்பரான க்ளவுஸ் கிடைக்காது பிலோ 3 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு. ஸோ நாங்கள் வந்து ஒரு டெம்பரவரியாக ஒரு க்ளவுஸை போட்டுட்டு இருந்தோம். அவனுக்கு வாங்கின க்ளவுஸ் அவன் தொலைச்சிட்டான் ஃபஸ்ட்டு, பெஹல்காம்லேயே தொலைச்சிட்டாங்க. பட் க்ளவுஸ் இல்லாமல் நீங்கள் வந்து குல்மார்க்கு வரது வந்து இட் இஸ் இம்பாசிபிள் தான் சொல்ல முடியும். அங்கே இருக்கிறத வச்சு நீங்கள் வந்து லைக் அடல்ட்டாக இருந்தால் வி கேன் மேனேஜ், பட் அஸ் அ குழந்தையாக வந்துட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா பெட்டர் நீங்கள் 2-3 sets ஆஃப் க்ளவுஸையும் அண்ட் சாக்ஸ் செட்டையும் வந்து வச்சுக்கோங்க. ஈரமானாலும் நீங்கள் போட்டுக்கலாம், தொலைஞ்சாலும் மிஸ் பண்ணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தட் வி ஹவ் சஃபர்ட் அ லாட் அந்த கம்ப்ளீட் குல்மார்க் ரைடு வந்து ஹீ சஃபர்ட் அ லாட் பட் ஹீ என்ஜாய்ஸ் டெவல். நாங்கள் தான் வந்துட்டு ஐயோ உனக்கு க்ளவுஸ் போட முடியலையே போட முடியலன்னு வருத்தப்பட்டமே தவிர்த்துட்டு அவர் என்ஜாய் பண்ணார் நல்லா. அண்ட் த திங் இஸ் இங்கே குல்மார்க்கில் வந்து ஃபேஸ் 1க்கு போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கிற இடம் தான் இந்த ப்ரௌன் கலர் பின்னாடி பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா. இந்த ப்ரௌன் பில்டிங்கில் தான் டிக்கெட்ஸ் எடுக்கணும். டிக்கெட்ஸ் வந்துட்டு நீங்களாக போய் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம். பிகாஸ் க்ரௌட் வந்து ரொம்ப இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கைடு எடுக்கணும். அந்த கைடு வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப பெட்டர் யூஸ் தான். ஃபஸ்ட்டு நாங்கள் கைடு எடுக்க மாட்டோம், இங்கேருந்து பிளான் பண்ணும்போது கைடெலாம் எதுக்கு, நம்மளே போய் பண்ணிக்கலாம் தான் பிளானில் போனோம். பட் கைடு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு கைடு, எங்களுக்கு வந்து ஒரு கைடு வந்தாங்க. ஹீ இஸ் அ சூப்பர்ப் கைட். அதாவது மணி விஷயத்தில் ஹீ இஸ் நாட் லைக் அ மணி மைண்டட் பர்சன். மணி விஷயத்தில் ஹீ இஸ் நாட் டேக்கிங் கேர் எனி திங். அவரோட நார்மல் ஸ்டாண்டர்ட் சார்ஜஸ் கேட்டாங்க அவ்வளோதான். அண்ட் ஹீ ஹெல்ப்ட் அ லாட். அண்ட் அவங்கக்கிட்ட இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிடணும், குல்மார்க் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த ஸோ அண்ட் ஸோ டேட்டில் வந்து நான் வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, காஷ்மீர் போயிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 போகணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிக்கெட் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வரை டிக்கெட் ஆல்ரெடி எடுத்து வச்சுருவாங்க. ஸோ டிக்கெட் ஆல்ரெடி எடுத்து வச்சுமே நீங்கள் வந்து அந்த டிக்கெட்டை கொண்டு போய் நீங்கள் உள்ளே கொடுக்கறதுக்கு தான் இவ்வளோ பெரிய க்யூ. ஸோ டிக்கெட்டுக்கு தனியாக செப்பரேட் க்யூ நிற்கும், அதை நாங்கள் எடுக்கலை. அது வந்து மார்னிங் இப்போ நீங்கள் மொதல் நாளே சொல்லிட்டீங்க அப்படின்னா அவரோட ஓன் மணி போட்டு அவங்க எடுத்துருவாங்க. ஸோ
இந்த க்யூவில் நீங்கள் தான் நிற்கணும். ஸோ இந்த க்யூவில் வந்துட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 minutes நாங்கள் நின்றோம். க்யூ வந்து மெதுவாக தான் போகும், பட் ஆனால் அந்த ரைடு வந்து வந்துட்டே இருக்கும். வனலா ரைடு இஸ் நத்திங் பட் அந்த ரோப் கயரில் போகும் இல்லையா, ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. கரெக்டான பிளான் வந்து நீங்கள் எப்படி பண்ணிங்கன்னா, அஸ் அட்வென்ச்சர் கப்பலாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலியோடு போயிருந்தாலும் ஏதாவது ரெண்டு பேரோ மூணு பேரோ வந்துட்டு நீங்கள் ஃபேஸ் 2 வரைக்கும் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் 2க்கு போயிருங்க. தட் இஸ் அவர் சஜஷன்ஸ். ஸோ உங்களுக்கு ஃபேஸ் 1னா என்ன, ஃபேஸ் 2னா என்னன்னு சொல்கிறேன். ஸோ நாங்கள் கொண்டாலா ரைடு ஏறிட்டோம். இந்த ரோப் கயர் தான், இந்த ரோப்பில் போகிற ரைடுக்கு பேர் தான் கொண்டாலா ரைட். இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1க்கு போகிறோம். ஃபேஸ் 1 வந்துட்டு கிரவுண்ட்லேருந்து 14,000 feet வந்து ஹைட்டில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதுதான் ரோப் காரில் மேலே போயிட்டே இருக்குது. கீழே வந்து நிறையா நீங்கள் பனியில் வந்து நிறைய தடம்லாம் பார்ப்பீங்க, அதெல்லாம் அனிமல்ஸோடது. ஸோ நாங்கள் உங்களுக்கு அதையும் கவர் பண்ணியிருப்போம். லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருந்தால் இந்த கீழே தெரியுது பாருங்கள், சின்ன சின்னதாக தெரியுது பார்த்தீங்களா. இந்த ஸ்டெப்ஸ் ஃபுட்டோட அந்த பாதம் இதெல்லாம் வந்துட்டு எல்லாமே அனிமல்ஸோடது ஆக்சுவலாக. இது லைக் அங்கே இருக்கிற வில்லேஜ் பீப்புள் வந்துட்டு நடந்து போகிறாங்க, பட் அதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக ஒரு ரூட் இருக்குது, அந்த ரூட்டில் தான் நடந்து போகிறாங்க. இன்கேஸ் நைட்டெல்லாம் வந்து வந்தோம் அப்படின்னு, நைட் அலௌடு கிடையாது, 3 o'clock மேலே அலௌடு கிடையாது. பட் இந்த ஃபீட் எல்லாமே வந்துட்டு அனிமல்ஸோடது தான், நிறைய அனிமல்ஸ் வந்து இங்கே இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவங்க தான் எங்களோட கைடு. அதே மாதிரி ஃபேஸ் 2 வந்து எப்படின்னா, நீங்கள் கிரவுண்ட்லேருந்து 18,000 feet வந்து ஹைட்டில் இருக்குது. ஸோ ஆஸ் அ அட்வென்ச்சர் கப்பலாக நீங்கள் இருந்தீங்க, இல்லை இந்த மாதிரியான இடத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, மார்னிங் வந்து இப்போ நாங்கள் ஆக்சுவலாக 10 o'clock 10:30 ஆல்மோஸ்ட் நாங்கள் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து கிளம்பி போகிறதுக்கு வந்து 10:30 ஆகிடுச்சு. ஸோ ஒரு கைடு எடுத்துக்கோங்க, ஃபேமிலியோடு போனாலும் சரி கப்புள்ஸாக போனாலும் சரி ஒரு கைடு எடுத்துக்கோங்க. கப்புள்ஸாக போனால் பெட்டருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க, அரவுண்ட் ஒரு 8 o'clock 9 o'clock போலேயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டேரெக்டாக ஃபேஸ் 2 போயிருங்க. ஃபேஸ் 2ல வந்து எதுவுமே கிடையாது, ரைட்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபேஸ் 2 வந்து இங்கேருந்து 18,000 ஹைட் ஃபீட்டு. ஸோ அந்த ஒரு ஃபீலுக்காக என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஆஃப்டர்நூன் 3 o'clock மேலே வந்து ரைடை ஸ்டாப் பண்ணிடுவாங்க கம்ப்ளீட்டாக, அங்கே யாரும் போக முடியாது. 3 o'clock முன்னாடியே வந்து போனவங்க எல்லாத்தையும் கீழே இறக்கிடுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 7 o'clock 8 o'clock நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகி லைக் எல்லாம் கிளம்பி 9 o'clock நீங்கள் இங்கே வந்துட்டிங்கன்னா, டேரெக்டாக நீங்கள் அட்வென்ச்சரை என்ஜாய் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா ஃபேஸ் 2க்கு போயிருங்க. நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டோம், நானும் எங்கள் ஹஸ்பண்டும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் போகலான்னு பார்த்தோம், பட் நெக்ஸ்ட் டே கூட போகலான்னு பார்த்தோம். அந்த ஒரு இதனால எங்களுக்கு எல்லா பிளானும் சேஞ்ச் ஆயிருங்கிறனால போக முடியல. இந்த டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டே தெரியாதனால வி ஹவ் மிஸ்ட் த பிளான். ஸோ இந்த டீட்டெயில் எதுக்கு கொடுக்குறேன்னா, அட்வென்ச்சர் லைக் பண்ணுற கப்பலாக இருந்தால் டெஃபினெட்லி கோ டு ஃபேஸ் 2. இட் இஸ் வெரி லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஏன்னா நாங்கள் 14,000 ஹைட்டில் நிற்கும் போதே எங்களுக்கு வந்து ரொம்ப ஃபீல் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 1க்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. பட் ஃபேஸ் 1க்கு ஃபேமிலியோடு போங்க, ஃபேஸ் 2க்கு வந்துட்டு ஃபேமிலி இல்லாமல் நீங்கள் லைக் கப்புள்ஸாக போனீங்கன்னா தட் இஸ் பெஸ்ட். குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போகிறது அங்கே கொஞ்சம் ரிஸ்கி தான். ஸோ ஃபேஸ் 1ல வந்துட்டு இந்த மாதிரி ஆல் கைண்ட் ஆஃப் ரைட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கொண்டாலா ரைட் வந்து இறங்கினோடனே இதுக்கு வந்து ஸ்கியூவர்ஸ்ன்னு இருக்குது அண்ட் போட் ரைட்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஸ்கூட் பைக்கர்ஸ் இருக்கும், ஸ்னோ பைக்கர்ஸ் இருக்கும், இது மாதிரி நிறைய இருக்குது, ஸ்கேட்டிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ த திங் இஸ் இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பேமெண்ட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கொண்டாலா ரைடுக்கு ஒரு 750 ரேஞ்சஸில் பே பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி இந்த ஸ்கேட்டிங்க்கு வந்து ஒரு அமௌண்ட் பே பண்ணணும், அதே மாதிரி அந்த ரைட்ஸ்க்கு ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் பே பண்ணணும். ஒன்று ஒன்று இண்டிவிஜுவல் அமௌண்ட்டு தான். அண்ட் வந்து இங்கே நல்லா என்ஜாய் பண்ணலாம், நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம், நிறைய ரைட்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப Yeah.
கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. அரௌண்ட் 1:30 நீங்கள் இங்கே எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சு, நீங்கள் 12:00 நீங்கள் ஃபேஸ் 2லேருந்து வந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் ஒரு 2:00 போல் வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து கெஃபேட்டேரியா ஏரியா மாதிரி அங்கே லைக் எல்லா கைண்ட் ஆஃப் நார்த் இந்தியன் ஃபுட்ஸ் கிடைக்கிற மாதிரியான பிளேசஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க, செட்டப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது நான் ரோட்டி அண்ட் நூடுல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கிடைக்கும் அங்கே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அண்ட் ரெஸ்ட் ரூமும் இருக்குது, இங்கே மேலேயே ரெஸ்ட் ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஹோட்டல் பக்கத்துலேயே. நாளைக்கு நாங்க போயிட்டு இருப்போம், நீங்க ரூமுக்கு தான் எதுவுமே நீங்க பண்ண தேவை. அவர் கூட்டிட்டு வந்துடுவாருப்பா. இந்த ரைடு வராங்க பாத்தீங்களா, இந்த பர்சன் வந்துட்டு ஒரு பெஹல்காமில் சொன்ன மாதிரி தான் 6 ஸ்பாட்ஸ் 4 ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இவங்களும் இங்கே குல்மார்க்கில் வந்துட்டு 2 ஸ்பாட்ஸ் 3 ஸ்பாட்ஸ் இந்த ஸ்னோ ரைடு இந்த பைக் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக சொல்லுவாங்க. இந்த எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை கூட்டிகிட்டு வந்து விடுறதுக்கு அரௌண்டு 6,000 ரூபீஸ் கிட்டே கேட்டாங்க ஃபார் ஆல் த மெம்பர்ஸ். அரௌண்ட் நாங்கள் ஒரு 6 மெம்பர்ஸ் ப்ளஸ் 1 அடல்ட் இருந்தோம், 1 சைல்டு இருந்தோம். ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து 6,000 ரூபீஸ் கேட்டாங்க. இந்த ரைட வந்து கூட்டிட்டு போறாங்க பாத்தீங்களா, இது வந்து இண்டிவிஜுவல் பர்சன் தான் இழுத்துட்டு போவாங்க. பைக் ரைடு, இந்த பைக் ரைடு எப்படின்னா அந்த ஃபேஸ் 1 14,000 ஹைட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கேருந்து கொஞ்சம் மேலே அந்த கொஞ்சம் ஒரு இன்பிட்வீன் ஃபேஸ் 2க்கும் ஃபேஸ் 1க்கும் நடுவில், பட் ஆனால் ஃபேஸ் 1க்கு நியர்பை ஓகேங்களா. ஸோ இங்கே தான் அந்த ஃபேஸ் இந்த பைக் ரைடு மிச்சப்படி ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே இங்கே தான் ப்ராப்பராக எடுக்க முடியும். பிகாஸ் அந்த ஃபேஸ் 1ல வந்து கொஞ்சம் க்ரௌடடாக இருக்கும், உங்களுக்கு ஃபோட்டோஸும் நல்லா வராது, வியூஸும் நல்லா கிடைக்காது. ஸோ இந்த இடத்துல இந்த பைக் ரைட் பண்ணுறதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 800 ரூபீஸ் பெர் பர்சனும் என்னமோ கேட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளையும் ஓட்ட விடுவாங்க, ரைடை வந்து நம்மளையும் ஓட்ட விடுவாங்க, நம்மளும் ஓட்டலாம் ஒரு சர்டைன் பாயிண்ட்க்கு போனதுக்கப்புறம். அண்ட் இது வந்து இண்டிவிஜுவலாக தான் நீங்கள் பண்ண முடியும், ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே பைக்கில் வர முடியாது. ஸோ ஒரு ஆளுக்கு ஒரு கைடுங்கிற மாதிரி, ஒரு ஸ்கூட்டருங்கிற மாதிரி தான் நீங்கள் பே பண்ணி எடுக்கணும். ஸோ நாங்கள் ரெண்டு இதில் வந்தோம், வந்துட்டு இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு வந்தோடனே ஒரு கொஞ்சம் டைமில் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்குறது எல்லாமே அவங்களே ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்தாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல நீங்கள் ரைட் பண்ணலாம், நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ரைட் பண்ணோம் சேர்ந்து. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ரைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து கைடு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க எப்படி ரைட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அவங்க பின்னாடி உட்காந்து கொஞ்சம் நேரம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு சர்டைன் பாயிண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் எங்கள் ரெண்டு பேர்த்தையுமே ஓட்ட விட்டாங்க. Так, привет, сам, 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 сам,
ரிகார்டிங் ஹோட்டல் ஸ்டே பற்றி சொல்கிறேன். நாங்கள் வந்து பைன் ஸ்ப்ரிங்குங்கிற ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். இட் இஸ் ஃபார் டூ டேஸ் அலாட் பண்ணியிருந்த பைன் ஸ்ப்ரிங் ஹோட்டல். பட் நாங்கள் வந்து ஒன் டே தான் மேக்ஸிமம், லைக் ஒன் அண்ட் ஹாஃப் டேஸ் தான் இருந்தோம். எதனால அப்படின்னா, இந்த ரிகார்டிங் இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ 4-star ஹோட்டல், நல்லாவே இருந்துச்சு. ஸோ கைடோட காண்டாக்ட் நம்பர் அதே மாதிரி ரைடோட காஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை பார்த்துக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபர் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய், வில் சி யூ இன் த பார்ட் 4. என்ன பண்ணிட்டு இருக்க?